தீபாவளி கலெக்ஷனும் கோடி, மகிழ்ச்சியும் கோடி. தி சென்னை சில்க்ஸ், லெட் தி செலிப்ரேஷன்ஸ் பிகின். கேசி பழனிசாமி தொடர்ந்த அவதூறு வழக்கில் அதிமுகவின் பொதுச்செயலர் எடப்பாடி பழனிசாமி பதில் அளிக்க உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. கேசி பழனிசாமி தொடர்ந்த அவதூறு வழக்கில் இபிஎஸ் பதில் அளிக்க உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் முகேஷ் இணைகிறார். முகேஷ், இந்த அவதூறு வழக்கில் என்ன சொல்லப்பட்டிருந்தது? தற்போது உயர்நீதிமன்றம் என்ன உத்தரவினை பிறப்பித்திருக்கிறார்கள்? விவரம் என்ன? அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட முன்னாள் எம்பி கேசி பழனிசாமி கட்சியின் பெயர் சின்னங்களை பயன்படுத்துகிறார், கட்சியின் பெயரை பயன்படுத்தி நிதி வசிக்கிறார் என்ற ஒரு உரிமையல் வழக்கை அதிமுக பொதுச் செயலாளர் என்ற முறையில் வந்து எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்திருந்தார். அந்த வழக்கு நிலுவையில் உயர்நீதிமன்றம் நிலுவையில் இருந்து வருகிறது. அந்த வழக்கில் தன்னை பற்றி தெரிவித்த கருத்துக்கள் தனக்கு பெயருக்கு களங்கம் உழைக்கிறது. எனவே எடப்பாடி பழனிசாமியை அவதூறு வழக்கின் கீழ் தண்டிக்க வேண்டும் என்று சென்னையில் இருக்கக்கூடிய ஜார்ஜ் டவுன் நீதிமன்றத்தில் வந்து கேசி பழனிசாமி தரப்பில் ஒரு மனு தாக்கல் செய்யப்பட்டது. அந்த மனுவை விசாரித்த நீதிமன்றம் அவரது கோரிக்கையை நிராகரித்து அவதூறு வழக்கை தள்ளுபடி செய்தது. இதை எதிர்த்து மேல்முடி செய்யும் வகையில வந்து அந்த உத்தரவை மறு ஆய்வு செய்ய கோரி உயர்நீதிமன்றத்தில் கேசி பழனிசாமி தரப்பில் வந்து மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. அந்த வழக்கு தான் இன்று நீதிபதி ஜெயச்சந்திரன் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது வழக்கு குறித்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி எதிர்க்கட்சி இந்த வழக்கோட எதிர்மனுதாரர் என்ற முறையில் வந்து வழக்கு குறித்து பதிலளிக்க உத்தரவிட்டு வழக்கின் விசாரணை நவம்பர் 8 தேதிக்கு நீதிபதி தள்ளி வைத்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி முகேஷ். தீபாவளி கலெக்ஷனும் கோடி, மகிழ்ச்சியும் கோடி. தி சென்னை சில்க்ஸ், லெட் தி செலிப்ரேஷன்ஸ் பிகின்.